வெள்ளித்திரை சினிமா போலவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மக்கள் எல்லாருமே சின்ன திரையில் உள்ள சீரியல்களை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பல்வேறு டிவி சேனல்களில் நிறைய சீரியல்கள் தொடர்ந்து ஒளிவு பண்ணிட்டு வராங்க. அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜய் டிவியை கண்டிப்பாக சொல்லியே ஆகலாம். ஏன்னா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சீரியல்கள் தொடர்ந்து ஒளிவு பண்ணிட்டு வராங்க. அதில் நாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா பழனிசோ சீரியலை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த சீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோ வந்துட்டு வராங்க. அதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த சீரியலுடைய கதைக்களமும் மேலும் இதில் உள்ள கதாபாத்திரங்களும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேலும் இந்த நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரியல் நடிகையோட ஒரு புகைப்படம் தான் பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக வேலையாட்டிருக்குது. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே இப்போ அதிர்ச்சி உள்ளாயிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் ஒன்று தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாண்டியஸ்வர். இந்த சீரியலுக்குன்னே ஒரு மிகப்பெரிய ரசிக்கப்பட்டாலுமே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சீரியலில் கதைகளும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விருப்பு பெற்றிருக்குது. அதன் காரணமாக மக்கள் எல்லாருமே இந்த சீரியலை விரும்பி பார்த்து வராங்க. மேலும் சொல்லணும்னா இதில் உள்ள கதாபாத்திரத்துக்குன்னு வெளியில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்துட்டு வராங்க. குறிப்பாக கதிர் முல்லை இவங்களோட ஜோடிக்காக தான் பலரும் பாட்டு வராங்கன்னு சொல்லலாம். சமீபத்தில் இந்த சீரியல் நடிகையான விஜய் சித்ரா பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரூம் தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. மேலும் அவங்களோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண இப்போ காவியா பார்த்தீங்கன்னா முல்லை ரோல் நடிச்சுட்டு வராங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் நடிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் முல்லையோட தங்கச்சியாக பண்ணிட்டு வரவங்க தான் வைசாலி. இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் நான் பார்த்துருப்போம். குறிப்பாக சொல்லணும்னா இவங்க சின்னத்திரை சீரியல் மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதன் மூலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்துட்டு வராங்க. குறிப்பாக இவங்க வெள்ளித்திரையில் சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இவங்க சின்னத்திரை மூலமாக தான் ரசிக மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அந்த வகையில் சொல்லணும்னா இவங்க விஜய் டிவிலேயே ரொம்ப ஃபேமஸான ராஜா ராணி பாண்டியசோன் இப்படி பல்வேறு சீரியல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கோகிலத்து சீதையிலையும் ஒரு முக்கியமான ரோலில் இவங்க நடிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட ஒரு ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களால் வயலாகப்பட்டு வந்துட்டுருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இவங்க தலையில் காயம்பட்டு இவங்க கட்டுப்போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா வயசாளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான பதிலே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க இப்போ சீரியலில் ஒரு சீன் எடுக்கப்படுறதுனால அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டுப்போட்டிருக்கனால அந்த ஃபோட்டோஸும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்த ரசிகர்கள் இவங்களுக்கு உண்மையால் இங்கே அடிபட்டு இவங்க காயப்பட்டிருக்கும் அதன் காரணத்தை இவங்க கட்டுப்போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி பலருமே இப்போ ரொம்ப ஷாக் ஆகி இவங்களோட சோசியல் பக்கத்தில் தொடர்ந்து கேட்டு வந்தாங்க. அதன் காரணத்தை இப்போ அவங்களே அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டுருக்குது. குறிப்பாக சொல்லணும் இப்போ பிரபலம் பொறுத்த வரையில் அவங்க எந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணாலும் ரசிகர்லாம் அதை இப்போ வைரல் ஆகிட்டு வராங்க. அந்த வகையில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சீரியல் பிரபலங்களுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வராங்க. ஏன்னா சினிமா பிரபலங்களுக்கு எந்த அளவு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதே அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சீரியலில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் இப்போ தனியாக ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு வராங்க. அந்த வகையில் தான் இப்போ சமீபத்தில் இவங்க அந்த ரிலீஸ் பண்ண ஃபோட்டோஸை இப்போ சோசியல் மீடியாக்களில் இவங்களோட ரசிகர்கள் இப்போ அதை ரொம்ப வயலாகிட்டு வந்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா அதுக்கான உண்மையான காரணங்களை இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாக்கள் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு வருது. குறிப்பாக சொல்லணும் இவங்க கோகுலத்தின் சீதை என்ற சீரியலில் ஒரு காட்சியில் இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கப்பட்டிருக்குது. அதன் காரணமாக தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்காங்க. இந்த ஃபோட்டோஸை பார்த்தா பல ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல பிரபலங்களும் இவங்கள்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களே அந்த ஃபோட்டோஸ்க்கு இல்லை அதுக்கான காரணத்தையும் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இப்போ உங்களோட ஃபேன்ஸுக்கு எல்லாருமே அதுக்கான ஒரு பதிலும் கிடச்சிருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருக்குமே பாண்டிசோ சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதையும் அதில் இவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.